ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன பைக்கில் ஸ்டார்டிங் ரிலே போனதுனால கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. நானும் புதுசாக ஒன்று வாங்கி போட்டேன். ஆனால் அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டான்னா, தெரிஞ்சே டேமேஜான ரிலே ஒன்று தந்துட்டான். அதில் பேக்கிங் கூட இருக்கல. நானும் நம்பிக்கையான கடைத்தானே அதே தான் எடுத்து யூஸ் பண்ணேன். அதுலேயும் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்ன, ஸ்டார்ட் ஆனது நிற்கவே மாட்டேங்குது. பைக்கில் உள்ள பெட்ரி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. பைக் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அப்பையும் ஸ்டார்ட் ஆக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. இதனாலே கையில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பேன். கேசிங்கை ரிமூவ் பண்ணி ரிலேயை கழட்டிட்டு மறுபடியும் போட்டால் தான் அது நிற்கும். இதனால் என்ன பேட்டரி டெத் ஆகி போச்சு. ரெக்டிஃபயருக்கு ஒழுங்கான கரண்ட் வராதனால ரெக்டிஃபயரை மாற்ற வேண்டியதாக போச்சு. அது ஒரு பெரிய ஸ்டோரி. இதனாலே கிக் அடித்து 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 வீட்டுக்கு வர போகல இப்படி ஆயிடுவேன். அதனாலே நான் வாங்கினா ஜெனியூன் ரிலே மட்டும்தான் வாங்கி போடணுன்ற ஒரு முடிவில் இருந்தேன். இப்போ நான் அதை வாங்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் வெளியே போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நார்மல் ரிலே 1000 ரூபி, ஜெனியூன் ரிலேட ப்ரைஸ் 1800 ரூபா. சரி, இன்னைக்கு வாங்க நான் சல்லி ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு ஜெனியூன் ரிலே ஒன்று கேட்டா 2650 ரூபா சொல்றான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சரி, இதுக்கு மிச்சமும் செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாம இயலாதுன்னு இன்னொரு கடைக்கு போயிட்டு பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணா, அங்க மின்டான்னு சொல்லி ஒரு பிராண்ட், இந்தியன் பிராண்ட், பிரைஸ் 800 ரூபீஸ். நல்ல ஒரு பிராண்டுன்னு கடையில ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுல ஒன்று எடுத்தேன். அது அப்படியே விட்டு கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு கவர் எல்லாம் கழட்டிட்டு ரிலே ஃபிக்ஸ் பண்ற சொக்கட் எடுத்து பார்த்தா ஃபுல் ரஸ்டியா இருந்துச்சு. பழைய ரிலேனால இதுக்குள்ள நிறைய ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்துச்சு. அதனால ஒரு 2 பிரஷ் எடுத்து பெட்ரோல் பட்டையை கழட்டி விட்டு பெட்ரோல் கொஞ்சம் பிடிச்சி அந்த சொக்கட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கிளீன் பண்ண. ஏன்னா முதல் இருந்த டேமேஜ்னால இந்த ரிலேக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பெட்ரோல் காயறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு புதிய ரிலேயை ஃபிக்ஸ் பண்ணலான்னு எடுத்தேன். இதுதான் அந்த ரிலே. இது நல்லா ஒர்க் பண்ணணும்னு நம்புகிறேன். அதனால் இதை சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கவரையும் போட்டு அந்த ட்ரேயில் வச்சுட்டு பைக் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆச்சு. ஏதோ ஒரு புதிய பைக்கே வாங்கின மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாளாக கிக் அடித்து அடித்து வெறுத்து போயிட்டு இப்போ மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. எனக்கு இருக்க அதே சந்தோஷத்தோடு உங்கள்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.